ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீல் ஃப்ரீ கிரியேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2020 ரிலீஸ் ஆன த சைலன்சிங்ங்கிற இங்கிலீஷ் மூவி. வழக்கம் போல சீரியல் கில்லர் ரெண்டு போலீஸ் படம் தான். ஆனா சீரியல் கில்லர் யாரு, ஹீரோ ட்ரங்க் அடிக்டா இருக்கிறதால என்ன பிரச்சனை வருது, ஹீரோயின் எப்படி ஹீரோவையும் கில்லரையும் தடுக்கிறாங்கிறது தான் கதை. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஓபனிங்ல ஒரு ரிவர் நல்லா பொங்கி ஓடிக்கிட்டு இருக்கு, அதுல ஒரு பொண்ணோட டெட் பாடி மிதக்குது. அடுத்த சீன்ல ஒரு காடு, அதுல ரெண்டு பேரும் துப்பாக்கிய வச்சு குறி பாக்குறாங்க. அவங்க மனுஷனுங்களை குறி வைக்கல, மானத்தான் குறி வச்சிருக்காங்க. மான சுட்டிங்கன்னா நான் உங்களை ஒரு குரல் கேட்க அவங்க திரும்புறாங்க. இன்னொருத்தன் கண்ணோட வந்து நிக்கிறான், இவன் பேரு ரேவன். இந்த காடு இவனோடது, அது போக இது ஒரு சாங்சுரி, அதாவது சரணாலயம். அதனால இங்க சுடுறதுக்கு அதிகாரம் இல்ல, நான் அங்கங்க கேமரா வச்சிருக்கேன், இங்க வந்து எந்த விலங்குகளையும் கொல்ல அலோ பண்ண மாட்டேன்னு சொல்றான். அவங்க சாதாரண டூரிஸ்ட் தான், அப்புறம் எப்படி கண்ணுன்னு கேக்குறீங்களா? இந்தியர்கள் வீட்டுல கிச்சன்ல நைஃப் இருக்கிற மாதிரி தான், அங்க அமெரிக்காவுல யாரு வேணாலும் கண்ணை வச்சிருக்கலாம், அது லீகலும் கூட. இவங்க ஆபத்தானவங்க கிடையாதுனாலும் மான வேட்டையாட பார்த்ததால ரேவன் கண்ணை பிடிங்கிறான். ரேவன் தான் படத்தோட ஹீரோ. இது மாதிரி நடக்கிறது ஹீரோவுக்கு பழகி போச்சு. யாராவது இது மாதிரி வேட்டையாட வந்தா அவங்களை மிரட்டி வெளியே அனுப்பிடுவான். சில சமயத்துல மட்டும் கண்ணை பிடுங்குவான், அதையும் அப்புறமா வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவான். இப்ப ஹீரோ ஜீப் மாதிரி இருக்கிற ட்ரக்கிங் கார்ல ஏறிட்டு அதை ஸ்டார்ட் பண்றான். ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. அவன் கையில எப்பவுமே ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் இருக்கும். அவன் வீடு பக்கத்துல இருக்கிறதால பாட்டில தூக்கிக்கிட்டு நடந்தே போறான். அடுத்த சீன்ல ஒரு அலைசிங்கிற போலீஸ்காரி கார்ல அவளோட ஊருக்கு தனியா போறா. அங்க கேர்ள்ங்கிற போலீஸ்காரன் இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் தான் அவளை வர வச்சிருக்கான். என்னாச்சுன்னு இவ கேக்க, வழக்கம் போல உன்னோட தம்பி தான் காரணம்னு சொல்றான். சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ தம்பி இருக்கிற கார் பக்கம் போறா. தம்பி பேரு புரூக்ஸ். அவன் சட்டையில ரத்தம் இருக்கு. இவன் அரெஸ்ட் பண்ணாம அவ அக்கா போலீஸ்ங்கறதால இவ கூட கேர்ள் புரூக்ஸ் அனுப்புறான்னு புரியுது. போகும்போது என்னடா பண்ணேன்னு இவ கேக்குறா. புரூக்ஸ் அதுக்கு பதில் சொல்லாம சைக்கோ மாதிரி சொடக்கு போடுறான். நீ ஏன் இந்த ரூட்ல போற, சுத்தி போக வேண்டியதுதானேன்னு புரூக்ஸ் கேக்குறான். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றா, என்ன பண்ணேன்னு மறுபடியும் கேக்குறான். ஒரு பொண்ணு விஷயத்துல புரூக்ஸுக்கும் ட்ரக் டீலருக்கும் சண்டை நடந்திருக்கு. ட்ரக் டீலர் பேரு வாம்ப்லெட். இதனால ஏற்பட்ட கலவரத்துல புரூக்ஸ் போலீஸ் கிட்ட மாட்டி இருக்கான். இதை அவன் சொல்றான். ஹீரோயின் அலைஸ் பெருமூச்சு விட்டுகிட்டே ஊருக்குள்ள வர்றா. அங்க ஒரு தொழுவம் இருக்கு. சரணாலயம் வச்சிருக்கானே, குடிக்காவது காசு வேணும்ல, அதான் அதை சுத்தி காமிச்சு குழப்பம் ஓட்டுறான். இப்ப ஒரு ஸ்கூல் பசங்க டூருக்கு வந்திருக்காங்க. இவன் டூரிஸ்ட் வேலையை செய்யறா. அந்த இடத்த பத்தி, விலங்குகளை பத்தி, வேட்டையாடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க வந்த ஸ்கூல் பசங்கள்ல ஒருத்தன், நீங்க தான் இந்த ஊர்ல நிறைய விலங்குகளை வேட்டையாடினீங்களாமே, எங்க அப்பா சொன்னாரு. ஆனா இப்ப நீங்க எங்களை வேட்டையாட கூடாதுன்னு அட்வைஸ் பண்றீங்கன்னு கேட்க, ஆமா முன்னாடி பண்ணேன், இப்ப எந்த விலங்கையும் வேட்டையாடுறது இல்ல, ஏன்னா என் பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சோகமா சொல்றான். அப்படின்னா மிஸ்ஸிங் நோட்டீஸ்ல இருக்கிறது அவனோட பொண்ணு. டூரிஸ்ட் கைடு வேலையை முடிச்ச பிறகு அவன் பிரிண்ட் பண்ண நோட்டீஸ் மரத்துல இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ள போனா ஒரு மரத்துல அம்போட மொன மட்டும் குத்தி இருக்கு. இந்த பொண்ணை நிக்க வச்சு கொள்ளல, ஓட விட்டு கொண்டிருக்கா. அதுவும் அவனுக்கு வேட்டனா பிடிக்கும் போலன்னு அலை சொல்றான். கூடவே குத்தி இருக்கிற அந்த ஷார்ப்பான பீஸ எவிடன்ஸா எடுக்க சொல்றான். அங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோ போஸ்டர் ஓட்டிட்டு வீட்டுக்கு திரும்ப வர்றான். அங்க கேளும் இன்னொரு பொண்ணும் இருக்கா. அந்த பொண்ணு உன்கிட்ட பேசணும்னு சொல்ல, சரி நீ மட்டும் வா, போலீஸ் வேண்டாம்னு சொல்றான். அவ பிரெக்னண்டா இருக்கா. இவ ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப். ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்றதால டைவர்ஸ் பண்ணிட்டு கேள கல்யாணம் பண்ணிருக்கா. இப்ப ஏன் வந்தேன்னு ஹீரோ கேக்க, இவங்க பொண்ணு காணாம போய் 5 வருஷம் ஆயிருச்சு, அவ உயிரோட இருப்பாங்கிற நம்பிக்கை அம்மாவுக்கு இல்ல. பொண்ணுக்கு ஃபியூனரல் டியூட்டிஸ் முடிச்சிடலாம்னு சொல்றா. அதுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கணும், அதுக்கு ரேவன் சைனும் வேணும், அதனால ஒரு பேப்பரை நீட்டி கையெழுத்து போட சொல்றா. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவனோட பொண்ணு உயிரோட எங்கேயோ இருக்கா, அதனால அந்த பேப்பரை கசக்கி போட்டுறான். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நான் சைன் கேட்டேன், நீ வராட்டியும் ஃபியூனரல நானே பண்ணிக்குவேன்னு அவ சொல்லிட்டு போக ஹீரோ கோவப்படுறான். கோவப்பட்டு என்ன பண்ண, நல்ல ட்ரிங்க்ஸ் பண்றான். அங்க அந்த சீன் கட் ஆக ஹீரோயின் கிட்ட அந்த ஷார்ப் பீஸ எடுத்துட்டு வந்து ஒரு போலீஸ்காரன் தர்றான். அதை பார்த்தா இரும்பு
இரும்புல பண்ண மாதிரி தெரியல, ஒரு கிளாஸ்ல பண்ண மாதிரி இருக்கு. இது பழமையான ஆயுதத்தோட பாகம். இந்த காலத்துல அதுவும் அமெரிக்காவுல கன்னே ஈஸியா கிடைக்கும் போது இத போய் யூஸ் பண்றானேன்னு ஹீரோயின் யோசிக்கிறா. அது கண்ணாடி பீஸ்ங்கறதால லைட் அடிச்சு பார்க்க அதுல எம்பின்னு ஒரு லோகோ மாதிரி தெரியுது. சோ இத யாரு யூஸ் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயின் டிசைட் பண்றா. ஹீரோ மட்டையாகி கொஞ்சம் போதை தெளிஞ்ச பிறகு எந்திரிக்கிறான். டிவியை இவன் ஆஃப் பண்ணல போல. நியூஸ்ல ஹீரோயின் கிரைம் ஸ்பாட்ல டெட் பாடி கிடைச்சிருக்கு, சின்ன பொண்ணுன்னு சொல்றா. இத பார்த்த உடனே ஹீரோ ரேவன் வீட்ல இருந்து கிளம்புறான். ஹீரோயின் இப்ப தம்பி ப்ரூக்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கா. அப்பா போட்டோவை அவ தம்பி கிட்ட தர்றான். அவன் சந்தோஷப்படுறான். தொழுவத்துல நடந்ததை மறந்துருன்னு ஹீரோயின் சொல்ல ப்ரூக் என்னால முடியலன்னு சொல்லிட்டு உள்ள போறான். ஹீரோயின் டீனேஜா இருக்கும் போதே ஊரை விட்டு போயிட்டா. ப்ரூக்ஸ் அம்மா அப்பா கூட இருந்திருக்கான். ஆனா அவங்க இறந்த பிறகு வேற ஒரு ஃபேமிலி இவனுக்கு கார்டியன் ஆயிருக்காங்க. அவங்க தான் இவனை ஏதோ பண்ணிருக்காங்க. உன்னை அடுத்தவங்க கிட்ட விட்டது தப்புதான்னு அலைஸ் சொல்றான். நான் உனக்காக தான் இந்த ஊருக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தேன்னு சொல்ல ப்ரூக் அழுதுகிட்டே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா காப்பாத்திவையான்னு கேக்குறான். என்னடா சொல்றேன்னு ஹீரோயின் பயந்துகிட்டே கேக்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ. நதிக்கரையில கிடைச்ச டெட் பாடியை பாக்கணும்னு ஹீரோ சொல்ல அலைஸ் ப்ரூக் கிட்ட நான் அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அவனோட கிளம்புறான். ஹீரோ டெட் பாடியை பார்த்துட்டு அது தன்னோட பொண்ணு இல்லேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப டாக்டர் ஹீரோயின் கிட்ட ப்ரூக்கு சில கெட்ட பழக்கம் இருக்கு, சரி பண்ணிடலாம்னு சொல்றாரு. அதுக்கு அலைஸ் அவன் பண்றதுல சொடக்கு போடுறான்ல அதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான். ஹீரோ கார்ல சோகமா உட்காந்துகிட்டு இருக்க டாக்டர் ஹீரோயின் கிட்ட தன்னோட பொண்ணை இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்றாரு. ஹீரோயின் ஹீரோ சோகமா இருக்கிறதால அவனை ஃபாலோ பண்றான். ஆனா அவன் ஒரு பாருக்கு தான் போறான். ஹீரோயின் பாருக்குள்ள போய் அவன் பக்கத்துல உட்கார்றா. உன்னோட பொண்ணை கண்டுபிடிக்கலாம்னு பேச ஆரம்பிக்க ஹீரோ மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடறான். அடுத்த சீன்ல தன்னோட பொண்ணு உயிரோட இருக்க மாட்டான்னு மூளை சொல்லுது, ஆனா மனசு கேக்கல. பேசாம சைன போடலாம்னு கூட யோசிக்கிறான். அப்ப நாய் குறைக்க நாய் பேரை சொல்லி ஏன் குறைக்கிறேன்னு கேட்டுகிட்டே வந்து பாக்குறான். சிசிடிவில காட்டுக்குள்ள கரடி மாதிரி டிரெஸ் போட்டு ஒருத்தன் என்டர் ஆயிருக்கான். மூஞ்ச வேற மறைச்சு வச்சிருக்கான். அவன் நேரா வந்து அந்த சிசிடிவி கேமராவை பிடுங்கி கீழே போட ஹீரோ செம்ம கோவமா கன் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போறான். அங்க போய் காட்டுக்கு நடுவுல நின்னுகிட்டு இந்த காட்டுல வேட்டையாட கூடாது, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ போயிருன்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒரு அம்பு ஹீரோவை நோக்கி வர அவன் குனிஞ்சதால எஸ்கேப் ஆகுறான், இல்லைனா ஹீரோ அவுட். இதுக்கு மேல பேசினா நம்மள கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சு அம்பு வந்த திசையை நோக்கி சுடுறான். ஆனா அவனோட அம்புகள் வரிசையா இவனை பதம் பார்க்க வருது. ஒரே இடத்துல நின்னா காலி பண்ணிடுவான்னு ஜிக்ஸாகா ஓடி ஒரு மரத்துக்கு பின்னாடி நிக்கிறான். அப்ப ஒரு அம்பு ஹீரோவோட ஷோல்டர பதம் பாக்குது. அத புடுங்க பாக்குறான். ஆனா அம்பு உடையுது. இந்த ஷார்ப் பீஸ தான் ஹீரோயினும் வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட இருந்த புல்லட்ஸ் காலி ஆகுது. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம்னு கிளம்புறான். ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. அதனால சத்தம் போடாம மரத்துக்கு மரம் ஒளிஞ்சு அவன் வீட்டுக்கு நடந்து போறான். வழியில ஒரு பிளாக் கலர் ஜீப்ப பாக்குறான். இது அம்பு விட்டவனோடது இருக்கலாம்னு அவன் காருக்கு பக்கத்துல போய் ஒரு மார்க் போடுறான். எதுக்குன்னா வேற எங்கேயாச்சும் இந்த காரை பார்த்தா அவனை யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு. நம்பர் பிளேட் இல்லாததால அந்த ஐடியாவை யூஸ் பண்றான். இப்ப வீட்டுக்கு வந்துட்டா மொத வேலையா அம்ப வெளியே எடுக்கிறான். இவனே வேட்டக்காரன்ங்கறதால இவனே இவனுக்கு நிறைய வைத்தியம் பண்ணிருக்கான். டிரெஸ் மாத்திட்டான். இப்ப சிசிடிவில அவன் தெரியறானான்னு பாக்குறான். ஒரு இடத்துல ஒரு பொண்ணு ஓடுற மாதிரி தெரியுது. அவளை சாவடிக்கு இந்த கரடிக்காரன் முயற்சி பண்றான்னு தெரியுது. அவளை காப்பாத்த ஹீரோ கன் அப்புறம் இவனுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருளையும் எடுத்துக்கிட்டு போறான். அதுல டார்ச் லைட், கன்னு எல்லாமே இருக்கு. ஒரு பெயிண்ட் டப்பாவை எடுத்துக்கிறான். பொண்ணு ஓடுன இடத்துக்கு போறான். அந்த கேமராவில இருந்து அவ எங்கிட்டு போனாலும் அதே டைரக்ஷன்ல மெல்லமா போறான். ஆனா கரடிக்காரன் ஹீரோ வர்றத பார்த்து ஒரு பாறைக்கு பின்னாடியில இருந்து வெளியே வர்றான். அவன் கையில இருக்கிறது ஈட்டி மாதிரியும் தெரியுது, வில்லு மாதிரியும் தெரியுது. ஆனா முழுசா இது என்ன மாதிரியான வெப்பன்னே தெரியலங்க. இவன் அந்த ஈட்டி அம்ப விடுறான். ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறான். அவன் கொண்டு வந்த பெயிண்ட் டப்பாவை மேல தூக்கி போட்டு ஷூட் பண்றான். அந்த பெயிண்ட் ரெட் கலர், அது கரடிக்கார மேலையும் படுது. சோ இவனை ஹீரோவால இப்ப ஈஸியா டிராக் பண்ண முடியும். அதனால ஹீரோ கரடிக்காரனை ஈஸியா குறி வைக்கிறான். சுட்டுட்டான். ஆனா அவனை காணோம், குண்டு பட்டுச்சா இல்லையான்னு ஹீரோக்கு தெரியல. இந்த பக்கம் சைமல்டேனியஸா ஹீரோனியா கட்டுறாங்க. இவ ஒரு வெப்பன் ஷாப்ல இருக்கா. அங்க எல்லா விதமான வெப்பன்ஸ் இருக்கு. அந்த கடைக்காரன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல. அவங்க கிட்ட கொலகாரன் யூஸ் பண்ற அம்ப காட்டி இது என்னன்னு கேக்குறா. அவன் இதோட பேரு அட்லட்டல்னு சொல்றான். இது பழமையான வெப்பன். இது அம்பு மாதிரி தான் பாயும். விலங்குகளை கொல்ல பழங்குடி மக்கள் பயன்படுத்தினது. வில்லுக்கு பதிலா இதுல ஹோல்டர் மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹோல்டர்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா அம்பு பாஞ்சிரும்னு சொல்றான். அதை செஞ்சு காமிச்சுக்கிட்டே இதை யாரும் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்றான். அப்ப இதை இப்ப யாரு பண்றான்னு ஹீரோயின் கேக்க கடைக்காரன் ட்ரக் டீலர் பேரை சொல்றான். அதான் ப்ரூக்கோட சண்டை போட்டான்ல அவன். அவன் டேஞ்சரான ஆளு, நீ போலீஸா இருந்தாலும் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுன்னு கடைக்காரன் சொல்லி அனுப்புறான். அந்த ட்ரக் டீலரோட பேரு வாம்ப்லெட். இந்த பக்கம் ஹீரோ கரடிக்காரனை தேடி போய்கிட்டே இருக்கான். ஆனா யாருமே அவன் கண்ணுல தென்படவே இல்ல. சரி தண்ணிய குடிப்போம்னு பக்கத்துல இருக்கிற ஆத்துல தண்ணிய குடிக்க அங்க வேற யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோ பக்கத்துல போய் பார்த்தா அது கரடிக்கார கொல்லணும்னு விரட்டின பொண்ணு. அவ மயங்கி இருக்கா, ஆனா உயிர் இருக்கு. அதனால ஹீரோ தூக்கிட்டு போறான். ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கல, அதனால அவனால சரியா நடக்க முடியாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோயின் வாம்ப்லெட்ட தேடி ஒரு கிளப்புக்கு போறா. ஏற்கனவே நைட் ஆயிருச்சு. அங்க இருக்கிறவங்க வேற ரவுடி பசங்க போல இவளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. வாம்ப்லெட் எங்கன்னு கேக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. சரின்னு கார்ல வந்து உட்கார்றா. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ரவுடி பொண்ணு வாம்ப்லெட் எங்க இருக்கலாம்னு சொல்றா. அதனால அவனை தேடி ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோவால நடக்க முடியல, வீட்டுக்கு தான் போக பாக்குறான். ஆனாலும் ரொம்ப முடியல.
தெரியாதால இவன் இந்த காட்டுக்குள்ள ஒரு பங்கரை ரெடி பண்ணி வச்சிருக்கான். அது தரைக்கு கீழே இருக்கும். அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்த அந்த பொண்ணு கீழே இறக்கி விட்டுட்டு அந்த பங்கரோட கதவை திறக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு அதான் கீழே இறக்கி வச்சவள அந்த இடத்துல காணும். ஹலோ கேர்ள், வேர் ஆர் யூன்னு ஹஸ்கி வாய்ஸ்ல கூப்பிடுறான். மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், ஹீரோவை தான் கொலகாரன்னு நினைச்சு கட்டையால அடிக்கிறான். ஆனா ஹீரோ சுதாரிச்சு நான் உன்னை காப்பாத்த வந்தேன்னு சொல்றான். அவளும் கொஞ்சம் சாந்தமாகறான். ஏன்னா கொலகாரனோட முகம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஹீரோவை காப்பாத்த வந்தவேன்னு நம்புறான். நான் பங்கர்னு சொன்னேன்ல, அது பங்கர் இல்ல, ஏதாவது பெரிய விலங்குகளை பிடிக்க வச்சிருக்க ட்ராப். ரொம்ப குளிருது, என்னால நடக்க முடியல, அதனால இங்கதான் நம்ம ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணை உள்ள அனுப்புறான். ஹீரோ முக்கியமான பொருள் கொண்டு வந்த பேக அந்த பொண்ணை நோக்கி போட்டு பிடின்னு சொல்றான். அவ வீக்கா இருக்கா, பிடிக்க முடியல, பேக் கீழே விழுது. விழுந்த உடனே கிளிச்சுன்னு சவுண்டு. ஹீரோ பதறி போய் அப்படியே குதிக்கிறா அந்த பங்கர்க்குள்ள. ஏன்னா அவனோட முக்கியமான பொருள் உடைஞ்சிருச்சு, அதுதான் சரக்கு பாட்டில். ஹீரோ டென்ஷன் ஆகுறா. அப்புறம் அவனே கூல் ஆகி உன்னோட பேரு என்னன்னு கேட்க அவ பேரு மாலின்னு சொல்றான். கில்லர் பேரு என்னன்னு கேட்க பேரு தெரியாதுன்னு தலையாட்டுறா. ரெண்டு பேரும் தூங்குறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோ இன்னைக்கு தான் குடிக்கல, அவனும் தூங்கிட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் வார்ம் பிளட்டோட அட்ரஸுக்கு வந்துட்டா. அது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு. கதவை தட்டுறா, ரெஸ்பான்ஸ் இல்ல. உள்ளயும் வர்ற கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பவும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அங்க பேஸ்மெண்ட் ரூம் ஒன்னு இருக்கு, அதுக்குள்ளயும் ஹீரோயின் இறங்கி பாக்குறா. அங்க பழமையான ஆயுதம் இருக்கு. அப்படின்னா வார்ம் பிளட் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க கொலகாரன்னு தெரிஞ்சுக்கிறா. இப்ப யாரோ வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி தெரிய வார்ம் பிளட பிடிச்சிடலாம்னு ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறா. பேஸ்மெண்ட் குள்ளயும் அவன் வந்துட்டான். ஹீரோயின் கண்ணை கொண்டு போய் அவன் முன்னாடி நீட்ட, அங்க வந்தது வார்ம் பிளட் இல்ல, கேர்ள். இவையே வந்தானா, ஹீரோயின் வார்ம் பிளட தேடி போயிருக்கான்னு இன்ஃபர்மேஷனை ஸ்டேஷனுக்கு பாஸ் பண்ணிருப்பா. அங்க ரவுண்டிங்ல இருந்த ரோந்து போலீஸ் தான் கேர்ள். அதனாலதான் ஹீரோயின் உள்ள போயிருக்கான்னு கேஷுவலா பாக்க வந்திருக்கான். உன்கிட்ட வாரண்ட் இல்ல, நீ ஏன் உள்ள போனன்னு கேட்க ஹீரோயின் கடுப்பாகி அட்லட்டல் வெப்பனை பத்தி சொல்றா. வார்ம் பிளட் எங்கன்னு தெரியுமான்னு கேட்க கேர்ள் வெப்பன் இருக்கிறதால அவன் தான் கொலகாரன்னு சொல்ல முடியாது, உன்னோட தம்பி ப்ரூக் கிட்டயும் அந்த வெப்பன் இருக்குன்னு சொல்றான். என்ன சொல்றேன் ஹீரோயின் கேட்க கேர்ள் ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டுறான். அது மாலி, அதான் ஹீரோவோட பங்கர்ல சேஃபா இருக்கால அவ போட்டோ. இவளை காணோம், இவங்க அம்மா அவகிட்ட ஒரு பைய சண்டை போட்டிருக்கான், அவன் பேரு ப்ரூக்னு சொன்னாங்கன்னு சொல்றான். இத வச்சு ஹீரோயின் தம்பிய கேர்ள் சந்தேகப்படுறான்னு தெரிஞ்சுக்கிறா. அவன் ஒன்னும் அப்படி பட்டவன் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறான். இப்ப விடிஞ்சிருச்சு. ஹீரோ மறுபடியும் அந்த பொண்ண தூக்கி கிட்டு நடக்கிறான். ஏன்னா அவ ரொம்ப வீக்கா இருக்கா. ஹீரோயின் ப்ரூக்கோட ரூம்ல செக் பண்றா, அவன் அங்க இல்ல. ஆனா சில நியூஸ் பேப்பரை கட் பண்ண பீசஸ் இருக்கு. அதுல ப்ரூக்ஸோட வளர்ப்பு பேரண்ட்ஸ் ப்ரூக்கா அடிச்சு வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. சோ இது அவளுக்கு ஒரு விஷுவலா வந்து போகுது. ஹீரோயினுக்கு ப்ரூக் இல்ல வார்ம் பிளட் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர பிடிச்சாதான் யாரு பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஹீரோ மெதுவா ரெஸ்ட் எடுத்து வந்துகிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அவனோட பொண்ணு மிஸ் ஆன நோட்டீஸ் அவன் கிட்ட இருக்கிறத மாலி பாக்குறா. அவ ஷாக் ஆகுறா. ஹீரோ என் பொண்ணு தெரியுமான்னு கேட்க இல்லன்னு தலையாட்டுறா. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹீரோ வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ஹீரோ ஏற்கனவே ரெண்டு பேரோட கண்ணை பிடிங்கிட்டு அப்புறம் வாங்கிக்கோன்னு சொல்லிருப்பான். அந்த டூரிஸ்ட் எங்க கண்ணை பிடிங்கி வச்சுட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸ்டேஷன்ல வாக்கி டாக்கில இந்த மாதிரி கேஸ் வந்திருக்குன்னு சொல்ல தம்பியை தேடிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அதை கேக்குறா. நானே போய் ரேவனை பாக்குறேன்னு ஹீரோயின் வாக்கி டாக்கில சொல்றாங்க. ஏன்னா இவ அந்த வழியா தான் போய்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஹீரோ அந்த பொண்ணுக்கு குடிக்க ஏதாவது தரலாம்னு வீட்டுக்குள்ள போறான். நாய் வித்தியாசமா முணுங்குற மாதிரி தெரியுது. என்னாச்சுன்னு போய் பாக்குறான். அந்த கரடிக்கார ஹீரோவா அட்டாக் பண்றான். ஹீரோவால சமாளிக்க முடியல. மாலியும் அங்க இருக்கா. கரடிக்கார ஹீரோவை கொல்ல போறான். மாலி ஹீரோட கண்ணை எடுத்து கரடிக்காரனை சுடுறா. அவன் டிஸ்டாக் ஆனானே ஒழிய புல்லட் அவன் மேல படல. கரடிக்கார அம்ப வச்சு மாலிய காலி பண்றான். அடுத்து ஹீரோ பக்கம் திரும்ப வெளிய போலீஸ்கார் வர அவன் ஓடிடுறான். ஹீரோயின் அலைஸ் வீட்டுக்குள்ள வர்றா. அங்க ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறா. அது போக மாலி அங்க செத்து கிடக்க அவளோட கண்ணை எடுத்து ரெடி ஆகுறா. அப்ப ஹீரோ தட்டுத்தடு மாதிரி கண்ணோட வர்றான். ஹீரோ தான் குற்றவாளின்னு ஹீரோயின் முடிவு பண்றா. பின்னாடி பாருன்னு ஹீரோ கத்த பின்னாடி கரடிக்காரன் இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் கரடிக்காரனை குறிவைக்க அவன் சொடக்கு போடுறான். அது அவன் தம்பி போடுற சொடக்கோட ஒத்து போகுது. அவளுக்கு ப்ரூக் மேல ரொம்ப பாசமா, சின்ன வயசு அனுபவம் அவனை இப்படி ஆக்கிருச்சேன்னு நினைச்சு தம்பிய காப்பாத்தான் முடிவு பண்றான். அதுக்கு தான் பின்னாடி ஒரு இருச்சவன் இருக்கானேன்னு ஹீரோவை ஷூட் பண்றான். ஹீரோ கீழே விழுகுறான். ப்ரூக் போன்னு சொல்ல அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா வந்தது ப்ரூக் தானா இல்ல வேற யாராச்சுமானு ஆடியன்ஸ்க்கு காட்டல. ஹீரோ அவ ப்ரூக்னு சொன்னதை கேட்டு இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு ஓடிட்டான். அவன் ஓடுன சவுண்ட் கேட்டு இவளும் போறான். ஹீரோ தான் அனிமல் டிராப் நிறைய வச்சிருக்கானே அதுல இவளே போய் மாட்டிக்கிறா. ஹீரோவுக்கோ மனசு கேக்கல. அவ வந்த கார்ல தான் வாக்கி டாக்கி இருக்கேன்னு ஒரு பொண்ணு உயிருக்கு ஆபத்து ஆம்புலன்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவ காரை எடுத்துக்கிட்டு போயிடுறான். ஹீரோ ஹாஸ்பிட்டல் போல, அதுக்கு பதிலா எக்ஸ் ஒய்ஃப் வீட்டுக்கு போறான். அங்க கேர்ளும் இருக்கான். ஹீரோ வீட்டுல நடந்ததை சொல்லி இங்கேயே காப்பாத்துங்க, ஹாஸ்பிட்டல் வேணாம்னு ஹீரோ சொல்றான். கேர்ளுக்கு ஏற்கனவே ப்ரூக் மேல டவுட் இருக்கு, அதனால ஹீரோ சொன்னதை நம்புறான். அவனை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஹீரோயின ரெஸ்கியூ பண்றாங்க. மாலியும் இன்னும் முழுசா சாகல, அதனால அவளையும் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க. ஹீரோயின் ரேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்றான். அலைஸ் இப்படி பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் ஹாஸ்பிட்டல் வேணாம்னு ஹீரோ சொல்லிருப்பான். அதனால கேர்ள் ஹீரோக்கு வேன்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு டாக்டர் கிட்ட சொல்றான். எதர்ச்சியா கேர்ள் ப்ரூக்க பாத்துறா. அவனை சேஸும் பண்றான். ப்ரூக் ஓடுறத பார்த்தா கரடிக்கார அவன் தான் போல. மத்த போலீஸும் வந்து ப்ரூக்க சுத்தி வலிக்க இவன் ஹீரோ இருக்கிற வேனுக்குள்ள போறான். அங்க டாக்டரை பணையமா வச்சு தப்பிக்க பாக்குறான். நான் ஒன்னு முதல்ல ஆரம்பிக்கல, அவன் தான் ப்ரூக் சொல்ல. அரமயக்கத்துல இருந்த ஹீரோ ப்ரூக்கோட கைய பிடிக்க போலீஸ் அவனை பிடிச்சிடறாங்க. ஹீரோயினுக்கு கால கட்டுப்பட்டு இருக்காங்க. இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ப்ரூக்க பிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் கொலவெறியோ
ஜோடியோட கேர்ளோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. புரூக்க பாக்கணும்னு சொல்றா, ஆனா கேர்ள் விட மாட்டேங்கிறான். உன் தம்பின்னு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டேன், இனிமே விட மாட்டேனும்னு சொல்றான். அவன் வேற ஒரு விஷயத்த சொல்லிருக்கான், அவன் ஒரு இடத்த காட்டணும்னு சொல்றான், நீயும் வானு கூட்டிட்டு போறான். இவங்க எல்லாரும் புரூக் பயந்த இடமான தொழுவத்துக்கு போறாங்க. இங்கெல்லாம் போய் பாருங்கன்னு புரூக் சொல்ல உள்ள போய் பாக்குறாங்க. அங்க ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்கான், அவனுக்கு நிறைய காயங்கள் இருக்கு, அவனை காப்பாத்த ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. ஹீரோயின் அவன் யாருன்னு கேக்குறா, அவன் தான் வாம்ப்ளட். ஒரு பொண்ணு விஷயத்துல உன்னோட தம்பி இவனோட சண்டை போட்டிருக்கான், அவன் உன் தம்பியை முத்தி அனுப்பியிருக்கான். மறுபடியும் ஒரு நாள் வாம்ப்ளட் கிட்ட வம்பளுக்கு அங்க நடந்த கலவரத்துல தான் புரூக்க பிடிச்சு உன்னை கூப்பிட்டு உன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணேன். உன்னோட தம்பி சும்மா இல்லாம அவனை இங்க கடத்திக்கிட்டு வந்து சின்ன வயசுல அவன் அனுபவிச்சதை இவனுக்கு செஞ்சிருக்கான்னு கேர்ள் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது போக உன் தம்பி கிட்ட இருந்த அட்லட்டல் வாம்ப்ளட்டோடது தப்பிச்சு போன கரடிக்காரன், இல்ல நீ தம்பின்னு நினைச்சு தப்பிக்க வச்ச கரடிக்காரன் யாருன்னு தெரியல, ஆனா அது கண்டிப்பா புரூக் இல்லைன்னு சொல்றான். புரூக் ஒரு பொண்ணுக்காக சண்டை போட்டான்னு சொன்னேன்ல, அது மாலியோட ஃப்ரெண்டு, அதனாலதான் அவங்க அம்மா புரூக் பெற சொல்லியிருக்கா. கேர்ள் புரூக்க கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறா. ஹீரோயின் ஹீரோ குற்றவாளி இல்ல, நான் தப்பா சொல்லிட்டேன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குறா. அடுத்த சீன்ல வேன்ல ஹீரோவை காட்டுறாங்க. டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல ஹீரோ ஓகே ஆயிட்டான். எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட கரடிக்காரனை பிடிச்சிட்டாங்களான்னு கேட்க அவன் நடந்ததை சொல்றான். ஹீரோவுக்கு ஏற்கனவே புரூக் குற்றவாளி இல்லைங்கிறது தெரியும், அதனால இவங்க சொல்றதையும் நம்புறான். அது போக ஹீரோயின் தான் ஹீரோவை சுட்டுருப்பா, ஆனா இவன் கரடிக்காரன் தான் சுட்டான்னு சொல்லியிருக்கான். கம்ப்ளைண்ட் அப்படித்தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவங்களால ஹீரோ குடிக்கிறத மறக்கிறா, அவனால குடிக்காம இருக்க முடியுதுன்னு நம்புறான். இப்படி இவன் ஃபீல் பண்ணும்போது ஒரு பிளாஷ்பேக், இவன் பொண்ணு காணாம போன சோகத்துலதான் குடிக்கிறானு பார்த்தா இவனுக்கு இது ஒரு ஹாபிட்டாவே இருந்திருக்கு. இதனால அவன் பொண்ணு கூட அடிக்கடி இவன் கிட்ட சண்டை போட்டிருக்கா. இப்படிதான் ஒரு நாள் இவனும் இவன் பொண்ணு கார்ல வரும்போது எலைட்ல வண்டியை நிப்பாட்டிருக்கான். ஏன் இங்க நிப்பாட்டுறீங்கன்னு பொண்ணு கேட்க இவன் ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கான். ஏன்பா போய் சொல்றீங்க, நீங்க மட்டும் பாட்டில வாங்கினீங்கன்னா நான் வண்டியை விட்டு இறங்கி போயிருவேன்னு சொல்லிருக்கா. அதை அவன் பெருசா எடுத்துக்கல. அப்பா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணாம முடியாதுமான்னு சொல்லிட்டு உள்ள போய் பாட்டில வாங்குறான். வந்து பார்த்தா பொண்ண காணும். அம்மா போலவே இருக்காளே, சொன்ன மாதிரியே இறங்கிவிட்டான்னு இவன் காரை எடுத்துட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தும் பொண்ணு வரல. அடுத்த நாளும் ஆகுது. அன்னைக்கு கார்ல பார்த்ததுக்கு அப்புறம் 5 வருஷத்தை தாண்டிருச்சு, இன்னும் பொண்ண பத்தி டீடைல் தெரியல. இதோட பிளாஷ்பேக் முடியுது. அடுத்த சீன்ல கேர்ள் ஹீரோயினை கூப்பிடுறா, அவளும் போய் பாக்குறா. வாம்ப்ளட் கிட்ட அட்லட்டல்ல யார்கிட்ட வித்தன்னு கேக்க எனக்கு பேரெல்லாம் தெரியாது, ஆளை பார்த்தா சொல்லுவேன்னு சொல்றான். ஹீரோயின் அவகிட்ட இருக்கிற வெப்பன் பீஸ காட்டுறா. அதை பார்த்துட்டு இதை நான் பண்ணல, நான் இனிஷியல் எல்லாம் போட மாட்டேன், பைன் மரத்துல வெப்பனை செய்ய மாட்டேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு நம்ம தேடுற இன்ஃபர்மேஷன் இவங்க கிட்ட இல்லைன்னு தெரியுது. இந்த பக்கம் ஹீரோ மாஸ்டர் படத்துல விஜய் பண்ற மாதிரி எல்லா பாட்டிலையும் எடுத்து கீழே போறான். பாருக்கு போய் அவனோட அக்கௌண்ட க்ளோஸ் பண்றான். இப்ப வெளியே வரும்போது ஒரு கார் கரடிக்காரன் கார் மாதிரியே இருக்கு. இவன் இந்த மார்க் போட்டிருந்தான்ல, சோ அது இருக்கான்னு பாக்குறான், ஆனா மார்க் இல்ல. சோ இது கரடிக்காரன் கொண்டு வந்த வண்டி இல்ல. இந்த பக்கம் ஹீரோயின் மாலியை போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறா. அவளுக்கு கழுத்துல ஏதோ தழும்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆத்தங்கரையில கிடைச்ச டெட் பாடிலையும் இதே தழும்பு இருந்துச்சு. அந்த பக்கம் ஹீரோ தனக்கு சந்தேகம் வர்ற கார் எல்லாம் ஃபாலோ பண்றான், ஆனா கரடிக்காரன் கார் மாட்டல. இப்ப அந்த மாதிரி ஒரு வண்டியை ஃபாலோ பண்றான். ஹீரோயின் மாலியை பார்த்துட்டு ஆத்தங்கரையில இறந்து போன பொண்ணோட அட்டாப்சி ரிப்போர்ட் எங்கன்னு டாக்டரை தேடுறான், ஆனா டாக்டர் இல்ல நர்ஸ் தான் இருக்கா. நர்ஸும் ஃபைல்ஸ் அங்க இருக்குன்னு நீங்க வேணா போய் பாருங்கன்னு சொல்றா. ஹீரோ ஃபாலோ பண்ண கார் இப்ப ஒரு வீட்டுல நிக்குது. ஹீரோ கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு அந்த ஃபாலோ பண்ண கார் கிட்ட போறான். அவன் போட்ட மார்க் இருக்கு, கரடிக்காரனை கொன்னுறம்னு வேகமா காருக்கு முன்னாடி போறான். ஆனா அந்த காரை ஓட்டுனது வயசான ஆளு, அவரால் சரியா நடக்க கூட முடியல. இவன் கரடிக்காரனா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோக்கு புரியுது. இதை ஓட்டுன ஆளுக்கு நான் பணம் திரும்ப தரணும், ஆனா அது நீங்க இல்லைன்னு சொல்ல அவரு இந்த வண்டிய பக்கத்து வீட்டுக்காரனும் யூஸ் பண்ணுவான், அவன் தான் ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ணுவான்னு இந்த பெரியவர் சொல்ல. அடுத்தது என்ன, பக்கத்து வீடுதான். ஹீரோ போறான், உள்ள போயிட்டான். அங்க அட்லட்டல் வெப்பனையும் பாத்துட்டான். சுவத்துல பொண்ணுங்க மிஸ்ஸிங் நோட்டீஸும் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸும் எல்லாம் ஒட்டி இருக்கு. ஹீரோ பொண்ணோட லேட்டஸ்ட் மிஸ்ஸிங் நோட்டீஸையும் அங்க பாக்குறான். மாலிய கரடிக்காரன் இங்கதான் அடைச்சு வச்சிருக்கணும், அதனாலதான் மாலி நோட்டீஸ பாத்துட்டு சாக் ஆயிருக்கான். ஹீரோ இப்ப இந்த வீட்டுக்காரன் தான் கொலகாரன் கன்ஃபார்ம் பண்ணி உள்ள போறான். கரடி வேசன் டிரெஸ் இருக்கு, நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வில்லனை காட்ட போறாங்க. அங்க ஒரு துணியை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணோட டெட் பாடி இல்ல, அவ உயிரோட தான் இருக்கா. தொண்டையில ஆபரேஷன் பண்ண அங்க கீறி வச்சிருக்கான் கொலகாரன். அதாவது கொலகாரன் என்ன மெத்தட ஃபாலோ பண்றான்னா, முதல்ல பொண்ண கடத்துறான், அப்புறம் அவங்க குரலை எடுக்கறான், கடைசியா ஆத்து பக்கமாவோ இல்ல காட்டுக்குள்ளேயே ஓட விட்டு அந்த பொண்ணுங்களோட உயிரை எடுக்கறான். இவன் இப்படி சைலன்ஸ் ஆக்கி கொல்றதால படத்தோட பேரு சைலன்சிங்னு பேர் வச்சிருக்காங்க போல. ஹீரோ சுதாகரிக்கிறதுக்குள்ள கொலகாரன் ஹீரோக்கு ஊசிய போடுறான். அந்த கொலகாரன் டாக்டருங்க, இவன் தான் கழுத்துல என்ன தழும்புன்னு அட்டாப்சி பண்ணத்தான் தெரியும்னு சொன்னா. ஹீரோயின் கிட்ட ஹீரோ பொண்ணை இழந்துட்டு கஷ்டப்படுறான்னு ஃபீல் பண்ணா. கடைசியில இவன் தான் சைக்கோ. ஹீரோ மயங்கர மாதிரி காட்டி சீனை கட் பண்றாங்க. ஹீரோயின் அட்டாப்சி ரிப்போர்ட்ட பிரிச்சு மெஞ்சிட்டு இருக்கா, ஆனா குடுத்த எவிடன்ஸ் மிஸ் ஆகுது, சம்பந்தமே இல்லாம ரிப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. நர்ஸ் நான் எதுக்கும் செக் பண்றேன்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் டாக்டர் கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்கிற மாதிரி போட்டோவை பாக்குறா. இது யாரு டாக்டரோடன்னு கேக்க, அது அவரோட பொண்ணுன்னு சொல்றா. ஓ, டாக்டருக்கு பொண்ணு இருக்காளான்னு ஹீரோயின் கேக்க, பொண்ணு இருந்தா இப்ப இல்ல, அவரோட வாழ்க்கையில இருந்த ஒரே சொந்தம் அவரோட பொண்ணு தான். எவனோ ஒருத்தன் ட்ரங்கன் டிரைவ் பண்ணி அந்த பொண்ண வண்டியில அடிச்சு தூக்கி இருக்கான், அவளை காப்பாத்தாம விட்டுட்டு ஓடி இருக்கான், அவ அங்க துடிச்சுதான் செத்து போயிருக்கணும்னு நர்ஸ் சொல்ல. இப்ப ஹீரோயின் அந்த போட்டோவை உத்து பாக்குறா, ஓ மை காட்னு சொல்றா. அவளோட கழுத்துல எம்பின்னு போட்டிருக்கு. டாக்டர் பேரு புரூனி, அதனால அவனோட பொண்ணு ஷார்ட்டா எம்பின்னு
$50,000 வச்ச செயின் போட்டிருக்கா. அந்த அம்பை செஞ்சது டாக்டர் தான். டாக்டர் வேற ஹாஸ்பிட்டலுக்கு வரல, அப்படின்னா வேற ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு ஹீரோயின் எல்லாத்தையும் பயங்கரமா திங்க் பண்றா. போலீஸ் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு டாக்டர் வீட்டுக்கு ஹீரோயின் வந்துட்டா. கொலகாரன் ஹீரோவை தூக்கி போட்டுக்கிட்டு ஹீரோட காட்டுக்கே போறான். ஹீரோயின் உள்ள வந்து சர்ச் பண்ணும் போது அங்க இருந்த பொண்ணை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அங்க மறுபடியும் நோட்டம் விடும்போது இவளுக்கு ஹீரோட பொண்ணு நோட்டீஸ் கண்ணில் பட ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த நேர்ல சொல்லிட்டு தம்பிக்காக நினைச்சு ஹீரோவை சுட்டதுக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு ஹீரோ வீட்டுக்கு போறான். டாக்டருக்கு வேட்டையாடுறது பிடிக்கும் போல ஹீரோவை ஓட சொல்றான். ஹீரோவும் ஓடுறான், அவனும் அம்ப விட்டுகிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வந்தா யாரும் இல்லைன்னு கிளம்பலாம்னு பார்த்தா டாக் குறைக்குது. என்னாச்சுன்னு உள்ள போய் பார்த்தா டாக் சிசிடிவி மானிட்டரை பார்த்து குறைக்குது. அதுல ஹீரோ உயிருக்கு பயந்து ஓடுறதும் டாக்டர் கொள்ள துரத்துறதும் தெரியுது. வாக்கி டாக்கிய மிஸ் பண்ணிட்டா போல இப்ப ஹீரோவை காப்பாத்தா அவ தனியாவே காட்டுக்குள்ள போறான். ஆனா ஹீரோ டாக்டரை சுத்தல விட்டுட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இது அவங்கடல்ல டாக்டரோட பொண்ணு குடிகாரனால செத்து போயிருக்கா. அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, ஆனா டாக்டருக்கு அது பத்தல. அதனால யாரோட பேரண்ட்ஸ் ட்ரிங்க் பண்ணி பசங்களை பாத்துக்கலையோ, குறிப்பா பொன் குழந்தை இருந்து அம்மாவோ அப்பாவோ ட்ரிங்க்ஸ் பண்றாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தொண்டையில ஆபரேஷன் பண்ணி அவங்கள ஓட விட்டு வேட்டையாடி புத்திர சோகத்தை அவங்களுக்கு காட்டணும்ங்கிறது இந்த மனுஷ சைக்கோட எண்ணம். இதை கேட்ட ஹீரோ டாக்டரை மறுபடியும் அடிக்கிறான். ஹீரோ ஏற்கனவே தங்கி இருந்த பங்கர் அது பக்கத்துல அனிமலை கொல்ற டிராப்ப கூட செட் பண்ணிருக்கான். அதுல அவனை தள்ளிவிட போக அங்க ஹீரோயின் வந்து வேணாம்னு சொல்றான். ஹீரோ அவளை கண்டுக்காம டாக்டரை தூக்கி போடுறான். அதுல நிறைய கம்பிகள் ஷார்ப்பா இருக்கு, டாக்டர் துடிதுடிச்சுக்கிட்டு இருக்கான், கொஞ்ச நேரத்துல செத்துருவான். ஹீரோ அதை பாத்துக்கிட்டே கதவை மூட ஹீரோயின் இது அவனுக்கு தேவையான தண்டனை தானே ஹீரோயின் அப்படியே விட்டுறா. போலீஸ பொறுத்த வரைக்கும் டாக்டர் மிஸ்ஸிங் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பொண்ணுக்கு ஃபியூனரல் பண்றான். ஹீரோயின் அவனோட தம்பியை டிஸ்டர்ப் பண்ண இடத்த அரசாங்க அனுமதியோட இடிக்கிறான். இனி ப்ரூக்கால நார்மலா வாழ முடியும். இதோட இந்த படம் முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.